ஹலோ வெல்கம் பேக் டு கிரெடிட்ஸ் மோடி இன்னைக்கு நம்ம எடுத்துடைய பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜோரம் இந்தமாதிரி ஒரு நம்மளோட சேனல் சப்ரைப் பண்ணி இந்த ரிவ் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போல ஒரு பாலிவுட் சர்வைவல் மூவி மனோஜ் பாஜ் பாஜ்போட எடுத்து நடிச்சிருக்காரு ஒன் லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு நக்ஸலா இருக்காரு விட்டுட்டு நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பொன் குழந்தையோட ஊரை விட்டு தப்பிச்சு உயிரோட போயிடணும்னு நினைக்கிறாரு அட் தி சேம் டைம் அவருக்கு ஜார்க்ல நடந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் நக்சலா இருக்க ஒரே காரணத்தினால இவரை தொடத்துறாங்களா இவர் யாரை எதிர்த்து என்ன பிரச்சனை பண்ண சம்பவத்துல களத்தில் இறங்கினாரு யாரால அவரோட வாழ்க்கை தசமாக இருந்துச்சு யார் இப்போ அவரை கொல்லணும்னு துரத்துக்கிட்டு இருக்காங்க யாருக்காக கதையோட ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சாரு பொண்ணை காப்பாத்தினாரா எப்படி மாட்டிக்காமல் தப்பிச்சாருங்கிறத இந்த மொழி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான வாட்ச்னா வாட்சினா சர்வைவல் ஆனா ட்ராமா மூவி ஒர்த் ரூ வாட்ச் மாஸ்டர் வாட்ச்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து அட்ரஸ் பண்ணி ப்ராப்பரா பேசியிருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் திருவள்ள ட்ராமா சர்வைவல் டோனில் ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க நக்சலைட்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் எக்காலஜி எப்படி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட் அழிக்கிறதுனால மட்டும் நம்ம வளர்ச்சி கிடைச்சிடாது மனுஷனோட எமோஷன் அழிக்கிறது பேர் வளர்ச்சி இல்லைங்கிறத ஆணித்தனமாக மெசேஜாக சொசைட்டிக்கு சொல்ல ட்ரை பண்ணது இந்த மூவியில் நீட்டாக க்ளிக் அவுட் ஆகிருக்கு அவார்ட் வினிங் மூவிங்கிறத மறந்துடாது இங்கே ரீசென்ட் டைம்ஸில் நான் சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து அட்ரஸ் பண்ணி ஒரு மூவியாக நரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க காமன் மேனாக கம்மன் இருந்தவனுக்கு அடுப்பு எத்தனை என்ன ஆகுங்கிறத இந்த மூவியில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தாலும் இதனோட ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டுவே பர்ஃபார்மன்ஸ் தான் மனோஜ் பத் கொடுத்த ரோல் ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா சமையா என்ன தவிர இந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி எவனும் நடிக்க முடியாத அளவுக்கு ஆணித்தரமான பர்ஃபாமன்ஸை சமையா கொடுத்துட்டு போயிருக்காரு செகண்ட் பாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூப்ரைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில் சர்வைவல் டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணியிருக்காங்க சர்க்காசத்துல வச்சு கலாச்சாரம் மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ் பேசி உங்களே பயம் ஊத்திருக்காங்க எமோஷனா இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணியிருக்காதீங்க கிளைமேக் அஞ்சு நிமிஷம் நீங்களே கண்ண முடியும் அமைதியாக வாய்ப்பு ஒத்தி இருப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான மூவி தான் நான் சொல்லுவேன் ஸ்க்ரீன் பே பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லோ பண்ள்ள ட்ராமா தான் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் நிறைச்சு கொடுத்து சொசைட்டில நல்ல மெசேஜஸ்ஸா டைலாக்ஸா கன்வே பண்ணி கொடுத்து உங்களை இம்ப்ரஸ் பண்ணி யோசிக்க வைக்கிற மாதிரி நீட்டான டோல் இருந்ததுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க டெக்னிகலா சமஸ்ட்ராங்கான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாக சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பெட்டரா பண்ணியிருக்காங்க ஆக்ஷனை தாண்டி ஃப்ளாஷ்பேக் மோஷன்ல வரக்கூடிய ரீசன் எல்லாமே ஸ்ட்ராங்கா இம்பாக்டுல்லா இருந்தாலும் நீங்களே கைத்தட்டி பார்த்து செலிப்ரேட் பண்ணுவீங்க மூவியில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் எஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஒருத்தர் வாட்சினா ஒரு நல்ல சர்வைவல் தில் ட்ராமா மூவியா மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ஜொரோ மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அவ்வளோ கேட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்ட்ரிக் கட்சி கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்கில் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிமு அப்டேட்ஸ் உங்களுக்காக டாடா வாய்ஸ் யூ அண்ட் லவ் யூ வல்